Hi. Hi, buddy. Hi, friends. Namo vandu Deepawali dress eduthaachu. So, rendu kadaila poi eduthirukom. One Gemini, one vandu Rasi Silks la eduthirukom. Seri vaanga, enna enna dress la eduthirukom? Yaar yaarukellam eduthirukom? Edhedhu ungalku pidichirukke engaloda dress la edhedhellam pidichirukkenu sollunga. Neengala Deepawali dress eduthirukkeengala marakkama comment pannunga. என்னடி சர்ப்ரைஸாக எடுக்கலாம்னு பார்த்தா இவன் டபக்குன்னு எடுத்துட்டா. நிஷாவுக்கு வந்து என்னது என்னது லெகங்கா மாடல் தாவணி பாவாட தாவணி எடுத்துருக்கேன். கல்யாணம் ஆனவங்க பாவாட தாவணி கட்டுவாங்களா? வயசுக்கு வந்தவங்க தான் கட்டுவாங்க. யார் கட்டினா இவங்க தான் கட்டணும்னு இல்லை. நிஷா வந்து பாவாட தாவணி எடுத்திருக்காங்கங்க. காமெடி அதை முதல்ல என்னடி எடுத்திருக்கான்ட்டு நீ பாட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்க. சரி வைங்க வர. நிஷா வந்து தாவணி பாவாடை எடுத்திருக்கா. ஏற்கனவே ரெண்டு சுடிதார் எடுத்தாச்சு, ரெண்டு நைட்டியும் எடுத்தாச்சு. எல்லாமே இருக்குல்ல நிஷா? ரெண்டு சுடிதார், நான் சுடிதார் இல்ல டாப் பேண்ட். பேண்ட் பேண்ட் பேண்ட்க்கு காசு கொடுக்கலன்னு சொல்லு. ஆ சரி, நீ செலவு பண்ணிட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? கொடுத்தாச்சு. சரி அப்போ போட்டு பிரிக்காத பிரிக்காத மடிச்சு வை. நான் எடுக்க சொல்லலடியே, போட்டு பிரிக்காதடியே, சாமிக்கு மட்டும் எடுத்துக்கலாம். தைக்கணுமா? தையக்கூலியா? சரி அதான் உன்ட்ட இருக்க காசு நான் தர்றேன். இல்லாட்டி நான் தர்றேன். இல்ல நீ சேலை தைக்கிறதா 400 ரூபாய், 300 ரூபாய் ஜாக்கெட் தைக்க. பிறந்த நாளைக்கு எவ்வளவு என்கிட்ட காசு வாங்கினா? 300, 350 ரூபாய், 450 ரூபாயா ஜாக்கெட்? பேராவர் நீல் தைக்க கொடுத்துருந்தியா? 450 ரூபாய். பலகாரம் செய்யறது, குளிச்சு சாமிக்கு தீபாவளி சாமி கும்பிட்டு தான் குளிப்போம். எங்க இதுல அப்படி, உங்க இதுல எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, உடனே கமெண்ட் பண்ணி நைட்டு குளிக்காம தூங்கி எந்திரிச்சு அப்படியே சாமி கும்பிடுறீங்கன்னு சொல்லிடாதீங்க. அடுப்புல எண்ணெய் சட்டி வைக்கல, ஒரு வெடி வெடிப்பாங்க. வெடி வெடிச்சோடனையும் எண்ணெய் சட்டி வச்சு அதுலயே வடை சுளியம் அப்புறம் இட்லி கறி குழம்புல அப்பயே வச்சிருவோம். 6 மணி 7 மணி ஆயிடும். 7 மணிக்கே கரெக்டா சாமிக்கு படையல் போட்டு டிரெஸ் எல்லாம். எதுக்காக நம்ம மஞ்சள் எதுக்காக நம்ம நம்ம இதுல வந்து சாமி கும்பிட்டுட்டு குளிக்கிறோம் அப்படின்னம்னா பெரியவங்க என்ன வச்சு விடணும்? காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம். பாட்டிங்க இவங்கெல்லாம் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு அவங்க எண்ணெய் சீயக்கா அவங்க வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருவோம். தியாவுக்கு தர்ணீஸுக்கு அவங்க அப்பா சாமி கும்பிடுங்க. குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவீங்களா இல்ல சாமி கும்பிட்டு போய் குளிப்பீங்களான்றதையும் சொல்லுங்க. சாமி கும்பிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் குளிக்க வைப்போம். தியாவுக்கும் தர்ணீஸுக்கும் அவங்க அப்பையும் ஐயாவும் எண்ணெய் வச்சு விட்டு சீயக்கா வச்சு விட்டு அப்புறம் அவங்க தான் வச்சு விடுவாங்க எங்களுக்கும். ஆமா. சரி இப்ப நிஷாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எடுத்தது என்னன்னா என்னோட ட்ரெஸ் எடுத்தோம் ஜெமினி சில்க்ஸ் பேராவர் நீல. உனக்கு மாமியாரு நீ கல்யாணம் பண்ணி போவில்ல அப்ப வருவாங்க மாமியாரு. உனக்கு அப்பையே அம்மாவுக்கு தான் மாமியாரு எனக்கு அம்மா. தியாவுக்கு வந்து இந்த சுடிதாரே இன்ன வரைக்கும் எடுத்ததே இல்ல. பிறந்ததுல இருந்து எடுத்ததில்ல. இந்த சுடிதாருக்கு ஒரு ஷால் வாங்கிக்கிறீங்களா பாப்பா? சரி அப்ப சாயங்காலம் வாங்கி தரேன்.
ஷால் போட்டாதான் நல்லா இருக்கும். சுடிதார் போட்டு ஷால் போடலாட்டி அப்புறம் என்ன பொம்பளை பிள்ளையானியே அப்புறம் வெளுத்து விட்டுருவேன். அப்பா ஷால் வாங்கணும். அப்போ தியாவுக்கு ரெண்டு ட்ரெஸ் ஆயிடுச்சு. நிஷாவுக்கு அப்புறமேட்டு இல்லை சாயங்காலம் எடுத்துக்குவோம். சாயங்காலம் எடுத்துறோம் தர்ணீஸ். தர்ணீஸோட ட்ரெஸ்ஸு கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தர்ணீஸுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே மாதிரி கலரில் எடுத்துருக்கோம். மாமனார் இங்கேருந்து நான் போவேலையே சொல்லிட்டாரு, மருமகளே எடுத்தால் மஞ்சள் கலர் இல்லைனா பச்சை கலர், இந்த ரெண்டு கலரில் ஏதோ ஒரு கலர் எடுன்னு சொன்னாங்க. நான் வந்து மஞ்சள் கலர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால தர்ணீஸும் அப்பாவும் ஒரே கலரில் போட்டுக்கணும்னு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். எங்கள் அப்பாவுக்கும் தர்ணீஸும் ஒரே கலரில் தீபாவளியில் போட்டிருப்பாங்க. நிஷாவும் ஒரே கலர், அதே எல்லோ தான். இப்போ நிஷா சாயங்காலம் போல் எனக்கு ஒரு எல்லோ கலர் டீஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்தான்னா அது ரைட்டு. தியாவுக்கு ஒரு எல்லோ கலர் டீஷர்ட் எடுத்துட்டோம்னா பனியன்னு குடும்பமே எல்லோ ஆயிரும். ஏன்னா நாங்கள் அங்கே கடையிலே சொன்னோம் மஞ்சள் இருக்கோம் அப்படின்னா மஞ்சள் தாமா மங்கள். தர்ணீஸோட சட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரிக்காத எல்லாத்தையும் பிரிக்காத போட்டுக்கிட்டோம். அப்படியில் எடுத்து காமிச்சிட்டு உள்ள வச்சிரு பத்திரமா. தர்ணீஸுக்கு இந்த இது ஏன்னா பேண்ட்லாம் மழை பெய்யுது, பேண்ட்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு தெரியணும் அப்படின்றக்காக நான் சிம்பிளாக. ஏன்னா பட்டாசெல்லாம் வெடிப்பான்ல, அதனால பேண்ட் தான் சூஸ் பண்ணோம். கோட்டு சூஸ் பண்ணோம் அவனுக்கு. இது அவன் பிறந்த நாளுக்கு எடுத்த கோட்டு இப்போ போட்டிருக்குது. கோட்டு தான் சூஸ் பண்ணோம். ஆனால் வந்து இந்த மாதிரி கோட்டு இது வந்து அவனுக்கு அஞ்சு கோட்டு சூட் இருக்கு. ஏன்னா அவன் வெளியே போனாதான் போடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கான் போடலாம், வெளியே போயிடும். அதுவும் நிசா மெனக்கட்டு ஜீன்ஸ் தான் வேணும், ஜீன்ஸ் தான் வேணும்னு வாங்கியிருக்கேன். உனக்கு இப்ப போட கூடாது. தீபாவளி தீபாவளிக்கு சாமி கும்பிட்டு போட்டுக்கலாம். தீபாவளிக்கு சாமி கும்பிட்டு போட்டுக்கலான்ட்டேன். சரி நெக்ஸ்ட். எங்க அத்தைக்கு எனக்கு தர்ணீஸுக்கு தியாவுக்கு நாலு பேத்துக்கும் வந்து நம்ம வந்து ஜெமினியில எடுத்துட்டோம். ஆ நாலு பேருக்கு அப்பாவுக்கும் வாங்கிருக்கீங்களா? ஆனா எனக்கே தெரியாது. அடுத்ததா வந்து தர்ணீஸுக்கு இன்னொரு ட்ரெஸ் வந்துடும் சாயங்காலம். தியாவுக்கு சும்மா யதார்த்தமா ஒரு 100 ரூபாய்க்கு ஏதோ எடுக்க போனோம். எடுத்து முடிச்ச அடுத்த 5 நிமிஷத்துல வெள்ளி மோதிரம் தியாவுக்கும் தர்ணேஷுக்கும். அன்னைக்கே தானே வாங்கணும். அன்னைக்கே ஒரு ட்ரெஸ் எடுத்தோடனே அந்த கடை வாங்க போனோம் தெரியுமா? இவளுக்கு அந்த ராதைக்கு அந்த இந்த ஷால் வாங்கணும்னு ஷால் வாங்கணும் டக்குன்னு அந்த கடையில வாங்கவுமே எங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் வந்துச்சு. டக்குன்னு வந்து இவனுக்கு ஏ காமிடா மோதிரத்தை, எங்கடி காணா மோதிரத்தை எல்லாம் கழட்டி கொடுத்துருவோம். தியா ஓ மோதிரம் எங்க மருதாணி கோனு வேற என்ன வாங்க போட்டு இதான் எங்க அப்பாவோட சட்டைங்க. தர்ணீஸுக்கும் அப்பாவுக்கும் ஒரே கலர் சட்டை. எங்க அப்பாவுக்கு அது வேற என்ன சார் இரு அதை பலூன் கொடுத்தாங்க. அப்பாவுக்கு ஒரு கைலி சட்டை துண்டு ஒரு டவுசர் துண்டு ஒன்று அப்பாவுக்கு துண்டு ஒரு ட்ரௌசர் அதுக்கப்புறம் அந்த வேட்டி இந்த ஷர்ட் இந்த நாலு பனியன் வாங்கலாம்னு சொன்னா அப்பா வேணான்ட்டாங்க. அதுக்கு தான் துண்டு நிறைய இருக்கு. அதனால என்னோட இது வந்து மேல உள்ள பாவாடையில உள்ள அந்த இது ஷர்ட் அந்த கலர்னால இவரும் வந்து அந்த டீஷர்ட் வந்து அதே கலர். அதாவது நிஷாவோட பாவாடை தாவணியில உள்ள பாவாடை கலரு, பாவாடை தாவணிக்கு பாவாடை கலருக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கா. சட்டை வந்து எனக்கு எல்லோ கலரு, அந்த பாவாடை வந்து இந்த டார்க் கிரீன் கலர். ஏன் பாப்பா பிரிக்கிற? சரி விடு, நான் தான் பிரிக்காது. சாமிக்கு மட்டும் போட்டுக்கோணும்மா. இதே கலர் தாங்க நிஷாவோட, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து நிஷாவோட பாவாடை கலரு. இப்போ பாருங்க கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டு பாவாடை தவணி தான் வேணும் அப்படிங்கிறா ஜவுளி கடையில் நின்றுக்கிட்டு.
நான் அப்போ சொன்னேன் நிசா வேற ஏதாவது புடவை வாங்கிக்கோ. கல்யாணம் ஆனா அதெல்லாம் போடக்கூடாதுன்னு இருக்கா? ஆமாண்டி, கல்யாணம் ஆனவங்க பாவாடை தாவணி கட்டக்கூடாது. எனக்கு அந்த டிஷர்ட்டும் சொல்லடி. லோயரோ நான் சொல்லுவீங்க என்னங்க நிசா, செல்வாக்கு மட்டும் இப்படி சிம்பிளா ஒரு டிஷர்ட்டும். ஆமா, இது 150 அது 150 வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வந்து எடுத்துக்கதான் சொன்னேன். அவங்க அம்மாவும் செல்வாவுக்கு ஏதாவது எடுங்கன்னு சொன்னாங்க. செல்வா தான் எனக்கு வேணாவே வேணாம், எனக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா தான் ஏன்டா தர்த்தினியா முடிச்ச மாதிரி தீபாவளி அன்னைக்கு ஒரு புது துணி போடுறது இல்லையாடா, அரக்க பறக்க சம்பாரிச்சு படுக்க பாயில்லன்ற மாதிரி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால அவர் வந்து அவரா தான் எடுத்தாரு, நான் எடுத்து கொடுக்கல. இல்ல நானே எடுக்கல, இது நீ யாரு, நான் ஏதாவது சூஸ் பண்ணி நான் ஏதாவது எடுக்கல. நான் ஜீன்ஸ்ல கேட்டேன், நீ தான் எனக்கு வேணாம் ஜீன்ஸ் எல்லாம் வேணாம். எதுக்கு ஜீன்ஸ், ஜீன்ஸ் போட்டாதான் வந்து அதாவது உடம்ப மறைக்கிறதுக்கு தான் துணியா. அது போய் ஜீன்ஸ போட்டு மறைச்சா என்ன, எதை போட்டு மறைச்சா என்ன, 150 நமக்கு இருந்தா போதும். உள்ளாடைகள்லாம் இருக்கா? ஆ, தியாவுக்கும் தர்ணீஸ், தியாவுக்கு ஒரு ஜட்டி பொம்மை போட்டது, தர்ணீஸுக்கு பிளைன் ஜட்டி, இது என்னோட ஜட்டி, இது என்னோட, அது நிசாவுக்கு, அது என்னது, அது என்னது, இதா இன்ஸ்கர்ட், அது அது இன்னும் இருக்குது, அதெல்லாம் காமிக்க முடியாது. பாடி பிரா அதெல்லாம் இருக்குது, எல்லாமே வாங்கி வச்சு எல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி 6 இருக்கோம். நான், நிசா, தியா, தர்ணீஸ், எங்கள் அம்மா, அப்பா, 6 வேற என்ன நிசா ஸ்பெஷல்? புது கவுன் வீடியோ நீங்க பாக்கணும்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மித்ரா நைட்டிஸ் அங்கிருந்து ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல வாங்கணும் நிஷா தியாவுக்கு. அந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஆன்லைன்ல வாங்கணும், வாங்கிக்கோங்க. கடைக்குள்ள போவேலையும் மலை, இங்க இருந்து போவேல பாதி தூரம் போயிட்டோம் மலை, அப்புறம் அங்க ஒரு கடையில நின்று கொஞ்சம் எடுத்தா மறுபடியும் மலை, அடுத்த கடையில நின்று அதுக்கப்புறம் போய் கடக்குல நுழைஞ்சிட்டோம். மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு தூரிட்டு இருந்துச்சு. அப்புறம் போய் கடக்குல நுழைஞ்சிட்டோம். அப்புறம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு பில் எல்லாம் மேல போய் கீழே போய் 2 மேல போய் மறுபடியும் கீழே வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு பில் போட்டு வெளியே வந்து அப்பயும் மழை. அப்புறம் லேசா விட்டுச்சு. அதோட அதுக்கப்புறம் பட்டாசு வாங்கணும். பட்டாசு காமிக்கலையா? பட்டாசு வாங்கணும். பட்டாசு வாங்கணும். ஆனா வெள்ளை எல்லாம் எல்லாம் ரேட் அதிகம். அதிக ரேட்டு வரலங்க. திருச்சி திருப்பூர்லயும் வாங்கணும்ல, அங்கேயும் ரேட் கம்மியா இருக்கு. தீப்பெட்டி வாங்கணுங்க, 4 தீப்பெட்டி 120 இருப்பாப்பா. வந்து 30 சொல்றாங்க இத்தனோடு பாக்ஸ் அதுல விலை எவ்வளவு போட்டுருக்கு? ஆனா 25 போட்டுருக்கு. அப்ப நம்ம 20 தான் கொடுக்கணும். அவங்க MRP ரேட்டை விட அதிகமா விற்க கூடாது. நம்ம அதை பத்தி பேச வேணாம், பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். சரின்னு வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி பெரிய தீக்குச்சியா இருக்கும். இந்த மாதிரி வந்து செல்வா போய் சிவகாசி பட்டாசுல ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. 12 12 இருக்கும். செம்மையா, 50 வாங்கிட்டு வந்தேன் சிவகாசியில. வாங்கினப்போ 50 வாங்கிட்டு வந்தேன். இங்க சிவகாசி கிடையாது. சரி, இப்ப எதையும் பிரிக்காதீங்க, பிரிக்காதீங்க பாப்பா. எங்க அத்தை வரையதான் நான் சொல்லிடுவேன். அத்தை நீங்க வரையில திருச்சியிலேயே நிறைய வெடி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். நான் பெரிய மடையும் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். அம்மாவோட நீங்க பட்டாசு வாங்கல, அம்மாவையும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க அப்படின்னு. பப்பிய மாலினிய கட்ட சொன்னோம்னா போதும், மாலினிய கட்ட சொன்னோம்னா வாங்கி கொடுங்க. சாப்பிடல நம்ம காலையில சாப்பிட்டு போனதோட சரி சரியா. இப்ப போய் சாப்பிட்டுட்டு சரியா ட்ரெஸ் கழட்டி வேற வீட்டுல போடுறது, வேற டவுசர் ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் வெடிக்கணும். கோட் சூட் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்க கூடாது. இப்ப உடனே அவுக்காதரா? அம்மா சொல்றது கேளு. சாப்பாடு அம்மா குழம்பு வச்சுனே சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வெடி வெடிக்கலாம். பேண்ட் சட்டையா? அப்ப என்ன சட்டை தான் போட போற?
டவுசர் சட்டை, ஜோப்பு சட்டையா? அட பாக்கெட் உள்ளதா? சரி ஆ சரி சரி சரி, பாக்கெட் உள்ள சட்டையா போட்டு விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? இதை விட நாங்க போட்டிருக்கையில நல்லா இருக்கும், அதுவும் பாக்கலாம். ஒரு சில இது, தியாவுக்கு ஷால் வாங்கணும், தாரணிஸுக்கு ஒரு டவுசர் சட்டை வாங்கணும். ஏன்னா காலையில இந்த கிராண்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது செலிப்ரேஷன் பண்ணிடுவான், பட்டாசு வெடிக்கிறப்ப போட்டுக்கிறதுக்கு. அதுதான் நிசா, ஒரு சின்னதா ஒரு டிஷர்ட், ஒரு டவுசர். நான் சுடிதார் எடுக்கலாம் பாவடதாவணி. தீபாவளிக்கு பாவடதாவணி கட்டின ஒரே ஆள். நான் அதே மாதிரி இந்த பச்சை கீத்தை வச்சு உனக்கு கீத்து கட்டி விட்டுறேன். மாமங்காரம் தானே, வயசுக்கு வந்தா தவணி போடுவாங்க. மூணு பேரும் சேர்ந்து பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க மூணு பேரும். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றா பாப்பா. கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க பாப்பா. கட்சி சொல்றதால அப்படி கேக்குது. ஓகே பை. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க சொல்லல, கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க. அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணனால ஒண்ணுதான். என்ன ஒண்ணுதான்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே பை. பை சார். பை பாப்பா.